காணும் பொங்கல் அன்று சென்னை மெரினா கடற்கரையில் குவியும் மக்களை ஒழுங்குபடுத்த தற்காலிக தடுப்பு வேலிகள் அமைப்பதற்கு காணும் பொங்கல் முடிந்த பிறகு டெண்டர் வெளியிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி நிர்வாகம். இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிவது வழக்கம். இவர்கள் கடலில் இறங்கி குளிக்கக்கூடாது என்பதற்காக கரை ஓரங்களில் தற்காலிக தடுப்பு கட்டைகள் அமைப்பது வாடிக்கை. அதன்படி இந்த ஆண்டும் கடற்கரை ஓரங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அனைத்தும் நேற்று இரவே அகற்றப்பட்டு விட்டன. தற்போது பொங்கல் பண்டிகையும் முடிந்துவிட்ட நிலையில் விடிகா திமுக அரசு நிர்வாகம் புதிய ஊழலில் ஈடுபட்டுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது கடற்கரை ஓரங்களில் தற்காலிக தடுப்பு வேலிகள் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் காணும் பொங்கல் முடிந்த நிலையில் அறிவிப்பாக வெளியிட்டுள்ளது. 989,000 ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பணிகளை தொடங்குவதற்கு முன்பு விட வேண்டிய டெண்டரை பணிகள் முடிந்த பின்னர் விட வேண்டிய அவசியம் என்ன என்றும் யாருடைய ஆதாயத்திற்காக சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.